ஜென்ரலாக எங்கிட்ட நிறைய பேர் உங்கள் ட்ரீம் ஃபோன் என்ன, நீங்கள் ஒரு ஃபோன் க்ரியேட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, இன்றைக்கி ஒரு ப்ராண்டை ரன் பண்ணுறதுனா என்ன மாதிரி ஃபோன், என்ன சர்வீசஸோட லான்ச் பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்கீங்க. ட்ரீம் ஃபோனுங்கிறதுக்கு என்றைக்குமே என்கிட்ட ஒரு பதில் இருந்ததில்லை இந்த ஃபோனை யூஸ் பண்ணுற வரைக்கும். ஆனால் இப்போ சில ஐடியாஸ், என் ட்ரீம் ஃபோன் என்ன, சோனி இதுக்கு ஒரு ஃபாலோ அப் லான்ச் பண்ணால் எப்படி அதை சக்ஸஸ் ஆக்க முடியும், என்னோட ஒரு டிஃப்ரெண்ட்டான டேக் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கைஸ், ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது நான் முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்காக வைக்க போகிறேன். எப்படி ப்ரைசிங் கட் பண்ணால் அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன ப்ரைசிங்க்கு எடுத்துகிட்டு வரலாம், எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இது ஒரு வித்தியாசமான வீடியோ, இது ஒரு கான்செப்ட் வீடியோன்னு சொல்லலாம். இது ஒரு ப்ராடக்ட் வீடியோ, டிவைஸ் ரிவ்யூ கிடையாது. எஸ் எக்ஸ்பீரியா பிளே பற்றி சில கிளிப்ஸ் காமிக்க போகிறேன், பட் ஓவரால் இது ஒரு ப்ராடக்ட் வீடியோ கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்லேயே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துருக்கிறது சி ஃபோர் டெக் தமிழ். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகும். ஓகே, சோனியோட மொபைல் பிஸ்னஸ் வெளியால் இப்போதைக்கு அவங்களுக்கு 0% மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஸோ யாரும் பெருசாக சோனி ஃபோன்ஸ் வாங்கலை, பட் சோனி இப்போ கடைசி பல வருஷத்தில் அவங்க பில்ட் பண்ணதுலேயே பெஸ்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. எப்படி, என்னத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராஸ், அவங்களோட மிரர்லெஸ் கேமராஸ் ஹியூஜ் சக்ஸஸாக இருந்திருக்கு. ஸ்மார்ட் ஃபோன் கேமரா சென்சர்ஸ்லாம் தாறுமாறாக இருக்குது. இன்ஃபேக்ட் மற்ற பிராண்ட்ஸ் ஃபோன் லான்ச் பண்ணிலேயே நாங்கள் சோனி சென்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கையில் அவங்களோட ஆல்ஃபா கேமராஸோட டெக்னாலஜியை எடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்க நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க, இது சக்ஸஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ எக்ஸ்பீரியா 5 Mark II நான் யூஸ் பண்ணல, எனக்கு அந்த கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போலாம் நான் வர வர நிறைய பெருசாக ஃபோன்ஸ் கவர் பண்ணுறதில்ல, கட் டவுன் பண்ணியிருக்கேன். ஆனால் எக்ஸ்பீரியா 1 Mark III, எக்ஸ்பீரியா 5 Mark III ரெண்டுமே நான் கவர் பண்ண தான் ட்ரை பண்ண போகிறேன். கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்ல, பட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதில். ஏன்னா அந்த அளவுக்கு சோனி இப்போது மார்க்கெட் ஷேர் போனதுலேருந்து ரொம்ப சூப்பரான ஃபோன்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்ன தான் அவங்க ஆல்ஃபா கேமராஸும் ஸ்மார்ட் ஃபோன் சென்சர்ஸும் பாப்புலராக இருந்தாலும், அதோட ஒரு பெரிய பிராண்ட் அவங்கக்கிட்ட இருக்குது, என்ன, ப்ளே ஸ்டேஷன். இப்போ கேமராஸ்னு வரையில் ஒரு டாப் 5-6 பிராண்ட்ஸில் சோனி ஒன்று, கேமிங் வரையில் 3 பிராண்டில் சோனி ஒன்று, டாப் 3 பிராண்ட் கூட கிடையாது, மொத்தமே 3 பிராண்ட் தான். கன்சோல் கேமிங்னு வரையில் நிண்டெண்டோ, மைக்ரோசாஃப்ட், சோனி, இதில் சோனி டாப்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரிஜினல் ப்ளே ஸ்டேஷன் ஃபோன் எக்ஸ்பீரியா ப்ளே, இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பட்டன்ஸ் இருக்குது, ரெண்டு அனலாக் ஸ்டிக்ஸ் கிடையாது, அனலாக் ஸ்டிக்ஸ் மாதிரி, அதுக்கு பதில் டச் சென்சர்ஸ். அது போக ஃபேஸ் பட்டன்ஸ், ட்ரையாங்கிள், சர்க்கிள், எக்ஸ், பாக்ஸ், செலக்ட், ஸ்டார்ட், மெனு கீஸ், ரெண்டு பம்பர் கீஸும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் ஒரு ஃபோன் இப்போ 2021 எடுத்துகிட்டு வந்தால், மேபி L2 R2 ஆட் பண்ணிவிட்டு L3 R3 ரெண்டு சைடில் டாப் பண்ணால், இந்த சைட் ஸ்க்ரீனில் டாப் பண்ணால் L3, இந்த சைட் ஸ்க்ரீனில் டாப் பண்ணால் R3, அந்த மாதிரி செட் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் நான் பேச போகிற கேம்ஸ் அதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஹார்ட்வேர் கூட ஒரு 720p 60fps ஸ்க்ரீன், அதுதான் நான் சூஸ் பண்ண போகிறது. 720p ப்ளசன்ட்லி சர்ப்ரைசிங்க்காக சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கரெக்ட் தான், பட் வெயிட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 720p 60fps சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, சாம்சங் மாதிரி சும்மா காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக இல்லை, பட் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பட் எனிவே, இப்போது இது கூட ப்ளே ஸ்டேஷன் பாக்கெட் ஆப். இப்போ இந்த எக்ஸ்பீரியா ப்ளேக்கு சோனி ப்ளே ஸ்டேஷன் பாக்கெட்னு ஒரு ஆப் கொடுத்தாங்க. அதில் போய் உங்களுக்கு வேணுங்கிற PS1 கேமை நீங்கள் வாங்கலாம். இப்போ 2021 அந்த ஆப்பை ரெஃப்ரெஷ் பண்ணி PSP, PS2, PS1, அது போக முடிஞ்சா PS வீட்டா கேம்ஸ் கூட அதில் கொடுக்குற மாதிரி செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஆப் என்னோடய சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ 1994 லான்ச் ஆன ப்ளே ஸ்டேஷன் 1 2011 உள்ள எக்ஸ்பீரியா ப்ளேயில் பர்ஃபெக்டாக எமுலேட் பண்ணாங்க. ஸோ 2002 லான்ச் ஆன PS2 PSP-யை வந்து எமுலேட் பண்ணுறது பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஏன்னா தேர்ட் பார்ட்டி எமுலேட்டர் யூஸ் பண்ணியே PS2 இன்றைக்கி Snapdragon 888 ரன் பண்ண முடியும். ஸோ அஃப்கோர்ஸ் நான் சூஸ் பண்ண போகிற சிப் Snapdragon 888, மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் இதுலேருந்து எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக தான் 720p 60fps பேர் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். இப்போ கன்சோல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா PS1, PS2, PSP, வீட்டா, இது எதுவுமே வந்து 60fps மேலே ரன்னால், இது எதுவுமே வந்து நேட்டிவ் 720p கூட ரெண்டரால. ஸோ உங்களுக்கு 720p நம்ம அப்ஸ்கேல் தான் பண்ண போகிறோம். ஸோ 720p யூஸ் பண்ணல, பேட்டரி இன்னும் சின்னதாக மெயின்டைன் பண்ணலாம், ப்ரைஸை கொஞ்சம் கட் பண்ணலாம், பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் 720p 60fps. இப்போது இந்த ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் Snapdragon S2 சிப், அந்த ஹார்ட்வேர்லேயே அவங்களால PS1 பர்ஃபெக்டாக எமுலேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டி எமுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் மேபி PS வீட்டா கூட இதில் புஷ் பண்ண முடியும்னு எதிர்பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் பார்ட்டி எமுலேட்டர் யூஸ் பண்ணால்.
இதை யார் வாங்க போகிறா, இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டிவைஸ்லாம் $800 $900 வருது. ஹெவியான டிவைசஸ், வெறும் 800p டிஸ்பிளேஸோடு வருது. இதுக்கே ஒரு மார்க்கெட் இருக்குது. ஹியூஜான மார்க்கெட்னு சொல்ல மாட்டேன், பட் ஓரளவு நிறைய பேர் இதை வாங்க தான் செய்கிறாங்க. $1 million ஃபண்டிங் 24 மணி நேரத்துக்குள்ளே கிடைக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபோனை $400 லான்ச் பண்ணால், எஸ் $400 கிட்டத்தட்ட ₹30,000 லான்ச் பண்ணால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சோனியால் இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக அவங்க யோசிச்சாங்கன்னா பண்ண முடியும். இது ஒரு ஈகோ சிஸ்டமாக பார்த்தா பண்ண முடியும். கேமராஸும் மறந்துடுங்க, 3 கேமராலாம் தேவையில்லை. சிங்கிள் கேமரா, IMX686 இல்லை 586 சென்சர் யூஸ் பண்ணால் கூட ஓகே. ஃப்ரண்ட்டில் ஒரு பேசிக் 8 MP கேமரா ஜூம் கால்ஸ்க்கு. இன்னொரு வித்தியாசமான விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னா, கண்டிப்பாக இது பாக்ஸில் ஒரு டாக் இன்க்ளூட் பண்ணுவேன். இப்போது நிண்டெண்டோட ஐடியா தான். இப்போ ரீசெண்டாக ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா டாக் பண்ணி டிவியில் அப்படியே அந்த கேம் விளையாடுறதுலாம். பட் இதுக்கு முன்னாடி சோனி PSP கோவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கேவலமாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க, ஸோ நிறைய பேருக்கு அது ஞாபகம் கூட இல்லை. பட் PSP கோலையே அவங்க கொடுத்த கான்செப்ட் தான். ஸோ இப்போது எப்படி அந்த ப்ரைஸிங்க்கு எடுத்துகிட்டு வர முடியும் இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனி, மைக்ரோசாஃப்ட், நிண்டெண்டோ இவங்க எல்லாருமே கன்சோல்ஸை எப்படி சீப்பாக ப்ரைஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு 40,000-50,000 வர PS5 கிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஒரு PC வேணும்னா 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் பே பண்ண வேண்டியிருக்கும். அப்போ எப்படி பிராண்ட்ஸால் இவ்வளோ கம்மியாக எடுத்துகிட்டு வர முடியும்? ஏன்னா PC மாதிரி இல்லாமல் நீங்கள் வாங்குகிற ஒரு ஒரு கேமுக்கும், நிண்டெண்டோ ஸ்டோர்லேயோ, பிளேஸ்டேஷன் ஸ்டோர்லேயோ, மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயோ நீங்கள் வாங்குகிற ஒரு ஒரு கேமுக்கும் இந்த பிராண்ட்ஸ்க்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் நீங்கள் விளையாடுறதுக்கு ஒரு ஒரு, இப்போ நிண்டெண்டோவாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு கன்சோல்ஸ்லேயும் நீங்கள் ஆன்லைன் விளையாடுறதுக்கு ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறோம். ஆனால் PC அதை நம்ம பே பண்ணுறதில்லை. ஸோ இதை வச்சு ஒரு ப்ரைஸ் ஆஃப் என்ட்ரி, அதாவது ஒருத்தங்க இந்த ஈகோ சிஸ்டம்குள்ளே வரதுக்கு பே பண்ண வேண்டிய பேசிக் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி தான் கன்சோல்ஸ் எல்லாமே சப்சிடைஸ் ப்ரைஸில் விற்கிறாங்க. அதே மாதிரி இதையும் ஒரு கன்சோல் ஹைப்ரிடாக பார்த்தாங்கன்னா $400-$30,000 எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஸ்விட்சோட ஒரு $100 அதிகமாக ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம், ஃபோன் கம் கேமிங் அப்படின்னு இருக்கையில் கண்டிப்பாக இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும்னு சொல்கிறான். இப்போ ஒரு கன்சோல் மாதிரி இது 6-7 வருஷத்துக்கு விற்க முடியாது, பட் 4 வருஷத்துக்கு கண்டிப்பாக விற்க முடியும். இன்றைக்கி தேதிக்கு 4 வருஷம் முன்னாடி வந்த ஃப்ளாக்ஷிப் சிப்னு பார்த்தா Snapdragon 845, $30,000 ஒரு 845 வாங்குவீங்களா? மோஸ்ட்டாக மாட்டோம். பட் சோனியோட என்டையர் ரெட்ரோ லைப்ரரி அவைலபிளாக இருந்துச்சுன்னா 3-4 வருஷம் கழிச்சு ஒரு $50-$100 ப்ரைஸும் கட் பண்ண முடியும். ஜென்ரலாக கன்சோல்ஸில் பண்ணுறது தான். ஸோ அப்படி இருக்கல, இன்றைக்கி தேதிக்கு 25,000 ரூபாய்க்கு இல்லை ஒரு 23,000 ரூபாய்க்கு ஒரு Snapdragon 845 இவ்வளோ சோனி கேம் ஆக்சஸோட கண்ட்ரோலரோடு இருந்துச்சுன்னா வாங்குவீங்களா? என்ன கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வாங்குவேன். ஸோ அதே மாதிரி கரெக்டாக அப்டேட்ஸ் கொடுக்குற வரைக்கும் ஒரு 4-5 வருஷம் அந்த ஹார்ட்வேரை புஷ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா NVIDIA Shield TV. இப்போது அது லான்ச் ஆகல, ஆண்ட்ராய்ட் டிவி 4 or 5 ஓடியோ லான்ச் ஆச்சு. இப்போ 6 வருஷமாக அது கரெக்டாக அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. எப்படி NVIDIA-வால் இதை பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்த சிப் யூஸ் பண்ணுறதுனால குவால்காம் கண்டிப்பாக 2-3 வருஷத்துக்கு மேலே ஒரு சிப்பை சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் இது ஒரு கன்சோல்னு சொல்லி சோனி எடுத்துகிட்டு வரையில் அவங்க அஃப்கோர்ஸ் சோனியாக இருக்கிறதுனால குவால்காம் கூட நெகோஷியேட் பண்ணி 4 வருஷத்துக்கு சப்போர்ட் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹையர் பென் சிப், Snapdragon 888.8 அப்படின்னு கூட எடுத்துகிட்டு வரதுக்கு ஆப்ஷன் இருக்கணும். இப்போ ஆண்ட்ராய்டில் ஒரு மேஜர் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரசி. அதாவது இன்றைக்கி தேதிக்கு நிறைய டாப் டெவலப்பர்ஸ் அவங்க கேம்ஸை iOSல மட்டும் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் காரணம் அதுதான். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேரை வாங்கிட்டு DMN PS2, PPSS PP, EPSXE இந்த மாதிரி எமுலேட்டர்ஸில் போட்டு எல்லா கேம்ஸையும் ஃப்ரீயில் மக்கள் ஆடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி எல்லாருமே ஃப்ரீயாக எமுலேட்டர் போட்டு யூஸ் பண்ணாங்கன்னா சோனி ஹார்ட்வேரில் காசு லூஸ் பண்ண போகிறாங்க, சாஃப்ட்வேரில் எதுவும் அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஒரு பிஸ்னஸ் டிசிஷனாக வேலைக்கே ஆகாது. இப்போது PSP எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃப்ளாப் ஆனதுக்கு ஒரு மேஜர் காரணம், PSP லான்ச் ஆகி ஒரு 3 வருஷம் கழித்து நிண்டெண்டோவோட 3DS-க்கு ஈக்குவலாக PSP யூனிட்ஸ் விற்றுட்டுருந்தாங்க. ஆனால் PSP வாங்குகிற ஒரு ஒரு ஆளும் 3-4 கேம் தான் ஆவரேஜாக வாங்கினாங்க. ஸோ சாஃப்ட்வேரில் அவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட்ஸ் வரல. அதனால தான் சோனியோட போர்ட்டபிள் கான்சோல்ஸே ஃப்ளாப் ஆச்சு. ஆனால் அது 2011, இது 2021. இந்த பாயிண்ட்டில் ஒரு புது ஃபார்முலா இருக்குது காசு பார்க்குறதுக்கு. என்ன? நெட்ஃப்ளிக்ஸோட ஃபார்முலா. ஸோ இதை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஒரு சில வருஷம் முன்னாடி ஒரிஜினல் எக்ஸ்பீரியா பிளே 2011 வரையில் நம்ம எத்தனை பேர் மூவிஸ் எல்லாமே பைரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். மீன் ஆனஸ்டாக இருப்போமே, எல்லோரும் பண்ணது தான், பண்ணுறது தான். இப்போது யாருமே பைரேட் பண்ணலன்னு சொல்லலை, பட் இப்போ அட்லீஸ்ட் ஒரு ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், ஜியோ, சோனி லிவ் ஏதாவது ஒரு சர்வீஸ்க்கு பே பண்ணுறோம்ல. ஏன்னா அந்த சர்வீசஸ் இன்னும் ஆக்சசிபிளாக இருக்குது, இன்னும் ஈஸியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் இப்போ கேமிங்க்கு, எமுலேட்டட் கேம்ஸ்க்கு, இப்போ PS1 PSP இதுக்கு ஒரு டியர், PS2 PS Vita இதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்னொரு ஒரு டியராக இந்த மாதிரி லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்லேயே அவங்க காசு பார்க்க முடியணும். இது மட்டும் இல்லாமல்
பிளேஸ்டேஷன் மொபைல் திருப்பி எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்க்ளூசிவ்ஸும் ஆஃபர் பண்ணலாம். என்விடியா ஷீல்ட் போர்ட்டபிள் இல்லை இந்த ஊயா மாதிரி டோட்டல் ஃபெயிலியர் ஹார்ட்வேருக்கே எக்ஸ்க்ளூசிவ்ஸ் இருந்துச்சு. ஸோ சோனியால் இதுக்கு அடாப்ஷன் எடுத்துகிட்டு வர முடியும்னா எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் கூட அவங்க எடுத்துகிட்டு வர முடியணும். டெவலப்பர்ஸ் கண்டிப்பாக பேக் பண்ணுவாங்க. அடுத்து டாக்னு வரையில பேசிக்காக பிஎஸ்டிவி என்ன பண்ணிச்சோ அதே தான் எங்கள் சேனல் பண்ணுறேன். பிஎஸ்டிவி பார்த்தீங்கன்னா அது பேசிக்காக ஒரு பிஎஸ் வீட்டா, டிஸ்பிளே இல்லாத பிஎஸ் வீட்டா. அதோட மெயின் செல்லிங் பாயிண்ட், நீங்கள் ஒரு ரூமில் பிஎஸ் ஃபோர் வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு ரூமில் டிவியில் கனெக்ட் பண்ணி உங்கள் பிஎஸ் ஃபோரை ஸ்ட்ரீம் பண்ணலாம். பிஎஸ் ஃபோர் கேம்ஸ் எல்லாமே இன்னொரு கன்சோல் வாங்காமல் இன்னொரு டிவியில் விளையாட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இதில் இருந்துச்சுன்னா இன்றைக்கி தேதிக்கு பிஎஸ் ஃபைவ் விளையாடுறதுக்கு எந்த கன்சோலுமே கிடையாது. அதாவது பிஎஸ் ஃபைவை ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ரிமோட் ப்ளே ஆப்ஷன் இருக்கே தவிர ஆக்சுவலாக நீங்கள் டைரக்ட் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு எந்த ஹார்ட்வேரும் சோனி கொடுக்கல. ஸோ மேபி இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் ஃபோன் அந்த ஹார்ட்வேராக இருக்கலாம். அப்படி இருக்கையில் கண்டிப்பாக ஒரு திருப்பியும் ஒரு மார்க்கெட் அதுக்கு இருக்க தான் செய்யும். இப்போ எக்ஸ்பீரியா ஃபைவ் மார்க் த்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு $850-$900 வருது. இப்போ அதுலேருந்து அந்த ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயை 720 மாத்திரம், 120Hz ரெஃப்ரெஷர் 60 மாத்திரம், பேட்டரி கெப்பாசிட்டியை கம்மி பண்ணுறோம், 3 கேமராலேருந்து 1 கேமராக்கு போகிறோம், அதுவும் இன்னும் பழைய சென்சர், ஸ்டோரேஜ் 128 மேபி 32 GB போகலாம். ஏன்னா யூஎஃப்எஸ் 3.1 மைக்ரோ எஸ்டியாங்கிறது இந்த மாதிரி ரெட்ரோ கேம்ஸ்க்கு பெருசாக அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்க போகிறதில்ல. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி பட்டன்ஸ் இதோட காஸ்ட் எல்லாமே சேர்க்க தான் செய்யணும். இங்கே சோனி ஹார்ட்வேரில் ப்ராஃபிட் பார்க்க போகிறாங்கன்னு நான் சொல்ல, பட் அங்கே அந்த டேமேஜஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் AAA ஃபைவ் ஜி சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஃபைவ் ஜி இப்போ அடாப்ஷன் அதிகமாக ஆக இன்னும் அதிகமான மார்க்கெட்ஸில் ஃபைவ் ஜி வர வர கூகுள் ஸ்டேடியா, பிளே ஸ்டேஷன் நவ், எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் சர்வீசஸும் நிறைய மார்க்கெட்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்படி ஸ்ப்ரெட் ஆகையில் அந்த ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சோனி ஹார்ட்வேர் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த கன்சோலை ஸ்ட்ரீம் பண்ணணும்னாலும் சோனிக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ண முடியணும். இன்னொரு பெட்டரான எக்ஸாம்பிள், எப்படி சோனி சென்சர்ஸ் நீங்கள் வேறு காம்படிஷன் ஃபோன் வாங்கினாலும் சோனிக்கு அந்த சென்சர்ஸ்லேருந்து ப்ராஃபிட் இருக்கோ அந்த மாதிரி இதுலேயும் இருக்கணும். ஸோ இதுதான் என்னோட ட்ரீம் ஃபோன், என்னோட ட்ரீம் கான்செப்ட். சோனி இந்த பாயிண்ட்டில் எக்ஸ்பீரியா பிளேக்கு ஒரு ஃபாலோஅப் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ட்ரீம் ஃபோன் பில்ட் பண்ணணுன்னா என்ன ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, என்ன ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வருவீங்க, எப்படி அதை பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரீசெண்டாக. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, சில கான்செப்ட்ஸ் நல்லாயிருக்கும், சில கான்செப்ட்ஸ் ஃப்ளாப் ஆகும், கேவலமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை வச்சு தான் என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் எ நைஸ் டே. பாய்.